அத்தை, என்னால் உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன நம்புங்க அத்தை, உங்களை மாதிரி என்னால எதுவும் செய்ய முடியல. இங்க பாருமா, நாங்க இங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். நாளையில இருந்து சவிதாவோட கல்யாண சாங்கியங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. முதல்ல விநாயகர் பூஜை செய்யறோம், அதுக்கப்புறம் நலங்கு. அதனால என் பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு மூணு மருமகள்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, நீங்க வந்தாகணும். அத்தை, நான் அவனா எதுவும் எனக்கு தேவையில்லை. எந்த சாக்கு போக்கும் சொல்லிட்டு இருக்காத. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. உன்னோட இந்த கனவு மருமகளா உன் கடமையை செய்ய தடையா இருக்காதுன்னு சொன்னேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் என் கடமையை தவற மாட்டேன்னு சொன்னேன். குடும்ப கடமைகளை எல்லாம் நீ முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இப்ப அதுக்கான நேரம் வந்துடுச்சு சந்தியா. உன்னோட வாக்க காப்பாத்துறதுக்கு, அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதை செய். ஆனா நீ என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கட்டாயம் வர, வந்தே தீரணும். எனக்கு அங்க வரணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா அது கண்டிப்பா நடக்காது. ஆபீசர் சார் எனக்கு இந்த நிலைமையில நிச்சயமா லீவ் கொடுக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். சவிதாவோட கல்யாணத்துக்கு போகணும்னா ஆபீசரை நான் எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். ஒருவேளை சவிதாவோட கல்யாணத்துக்கு போகலன்னா என் அத்தைக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாது. இப்ப என்ன பண்றது? அண்ணி. சவிதா, ஏதாவது வேணுமா? அண்ணி, அது வேற ஒன்றும் இல்லை. நீங்க 11 மாசத்துக்கு போலீஸ் ட்ரைனிங் போறீங்க இல்லையா, அப்ப என் கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா? சவிதா, யார் அப்படி சொன்னது? அந்த மாதிரில நடக்குமா என்ன? என்னோட ஒரே நாத்தனாரோட கல்யாணத்துக்கு வர மறுப்பனா? அது மட்டும் இல்ல, நான் முன்னாடியே லீவ் போட்டு இங்க வந்து ஆட்டம் போடுவேன். முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கு அங்க லீவ் கொடுப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமா தான் சொல்லிருக்காரு இல்ல, உன்னோட கல்யாணம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். எப்படி இருந்தாலும் அன்னைக்கு லீவு தானே. நீ வேணா பாரு சவிதா, உன்னோட கல்யாணத்துல நாங்க எல்லாரும் கலெக்டா பண்ண போறோம். உன்னோட கல்யாணத்துல மூணு அண்ணன்களும் அண்ணிகளும் ஒரே ஆட்டம் போட போறோம். நீங்க சொல்றது உண்மைதானே அண்ணி? நீ கவலைப்படாத சவிதா, ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் உனக்கு இப்ப வாக்கு கொடுக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன்.